இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில நிச்சயமா ஒரு முக்கிய புள்ளி, யாரோ ஒருத்தர் வந்து ரைடுக்கு போக போறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் இதுதான் அப்படிங்கிறது என்னன்னா, அவர்கள் உஷாராயிருவாங்க இல்லையா? இப்ப 10 பேர் இருக்காங்க, யார ரைடு பண்ணுவாங்கன்னு தெரியாம பதற்றத்திலே இருக்காங்க. இவர்கள் தாங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா, ஆனால் ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்தின கருத்து அவருடைய வாக்கு வங்கியில் வந்து சரிவை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாக. வாய்ப்புகள் குறைவு தான், ஏன்னா புதுசாக ஒரு வாக்கு வங்கி உருவாக போகிறது இல்லை. காங்கிரஸ் நம்பி கிறிஸ்தவர்கள் போகிறாங்க, திமுகவை நம்பி இஸ்லாமியர்கள் போகிறாங்க. அவர்களுக்காக அவர் ஒன்றுமே பண்ணல. இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை இருக்குது. திமுக செய்வோங்கிற மாதிரியே காட்டிட்டு கடைசி வரைக்கும் செய்யலை. இப்படி வெளியில் வந்தால் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், வன்முறைகள் நிகழும், விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறது கொஞ்சம் வேலிடான பாயிண்டாக தானே இருக்குது. மணிப்பூரில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்க குரல் கொடுக்குறாங்க, ஹரியானாவை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இவர்கள் வெளியே விட்டால் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும்னா அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாட்டி நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இருக்குதா? கோர்ட்டில் வச்சு வெட்டுறான், போலீஸை வெட்டுறான், இந்த கள்ளச்சாரத்தை தடுக்க போன போலீஸே வெட்டுறான். ஸோ இவ்வளவு நடக்குது. விஏஓக்களை வெட்டுறான், கண்ணு வேணும்னு கேட்குற அளவுக்கு விஏஓக்கள் வந்து பயத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் இதோட என்ன சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போக போது, இனி வந்து சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசுறதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அவர்கள் ஓட்டு அறுவடையாக மட்டுமே, ஓட்டு மிஷினாக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்காக யார் உண்மையாக உழைப்பாக உண்மையாக குரல் கொடுப்பாலும் அவங்க பின்னாடி போகாமல். மாமன்னன் படத்தில் வர வில்லன் கேரக்டர் ஃபகத் ஃபாசில் அவருடைய கேரக்டர், அது தொடர்பான அந்த காணொலிகள், இப்போ இது வந்து எந்த மாதிரியான ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஆதிக்க ஜாதியினர் வெர்சஸ் ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் அப்படிங்கிற ஒரு அரசியலில் முன்னெடுக்கப்படுது. அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வரும்போது இப்படி ஒரு சூழல் ஏற்படுது. இது திமுக திட்டமிட்டு செய்தோ? துணை பொதுச் செயலாளர்னு கொடுக்கறத வந்து நீங்க அவ்வளவு வேலிடா பாக்கலையா? நிச்சயமா நீங்க துணையா அதான் சொன்னேன், 10 out of 11 அத்தோட நீ ஒண்ணுங்கிறதுல என்ன கணக்கு இருக்குது? நான் ராசாவா அவ்வளவுதான பாக்குறீங்க? ஏன் ஒரு வருஷமாவது கொஞ்சம் முதலமைச்சர் கொடுங்களேன், ஒரே ஒரு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்துட்டு போட்டுமே, சிறப்பா செய்யறாருந்தான் பாப்பமே. நார்த் இந்தியாவில எல்லாம் மதங்களை வச்சு பாஜக தங்களுடைய அரசியல் லாபத்தை ஈட்டிக் கொள்கிறது, ஆனா தமிழ்நாட்டுல அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. அதனாலதான் இங்க சாதியை வச்சு அந்த பிரிவினைகளை ஏற்படுத்த முடியும். பிஜேபி கூட தூண்டி கூட விட்டுருக்கலாம், ஆனா அதுக்கான முகாந்திரத்தை யார் உருவாக்கி தரா? ஹரியானால இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் எதிரான ஒரு மனநிலை இருக்குது, அதுல ஒரு தீபொறி பத்த வைக்கப்படுதுங்கிறாங்க. இங்க ஜாதிய ரீதியான பிளந்து இருக்க முடியா? இங்க ஜாதிய பிரச்சனை இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பத்த வைக்கதான் செய்வான். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயமாக அண்ணாமலை அவர்களுடைய அந்த நடைப்பயணம் இருக்குது. அதில் இப்போ வரைக்குமே கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, அவர் ஏன் இப்போ வரைக்கும் ஒரு எந்த விளக்கமும் கொடுக்காமல் இருக்கிறார் டிஎம்கே ஃபைல்ஸ் 2-வை பற்றி? இத்தனைக்கும் அவரே முன்னாடி சொல்லியிருக்கிறார், பட் இப்போ வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசினதே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த வாரிசு அரசியலாக இருக்கட்டும், மற்ற சில ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையே தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாரு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நிச்சயமாக அது என்ன, அதாவது அமைதிக்கு பின் ஒரு பூகம்பமே இருக்கலாம். பொறுமையாக போயிட்டுருக்காரு. ஒருவேளை நம்ம சொன்னமே அந்த ஒரு காம்ப்ரமைஸ் மோடில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதோ, அந்த பேச்சுவார்த்தை சரிபடாமல் இருந்தால் இன்னும் வீரியமாக அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ என்னங்கிறது அடுத்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை இல்லை, வேறு ஏதாவது முக்கியமான இடத்துல வச்சு அவர் அதை பற்றி பேச விரும்பியிருக்கலாம். ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் போகட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 மாதம் யாத்திரை அப்படிங்கிறப்ப தொடங்கிட்டாங்க. தொடங்கும்போது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு, தொடங்கும்போது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 10 நாள் கூட வந்திருக்காது. ஸோ இன்னும் ஒரு 15 நாள் இந்த மாதம் இறுதியில், ஏன்னா எப்பயுமே மாத இறுதியில் வந்தால் வந்து முக்கியமான புள்ளிகளை வந்து தூக்குறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜி அவர்களையும் மாத பாதியில் தான் வந்து இது பண்ணாங்க, ஜூன் மாத இறுதி நெருங்கும் பொழுது. அதே மாதிரி பொன்முடி அவர்களோட ரைடுமே பார்த்தோம்னா மாத இறுதியில் தான் நடந்தது, ஜூலை நேரத்தில். இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் நிச்சயமாக ஒரு முக்கிய புள்ளி, யாரோ ஒருத்தர் வந்து ரைடுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குது, அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாகுதுன்னு பார்ப்போமே, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, அது ஊர்ஜிதம் ஆகிறதுக்கு முன்னாடி பட் வந்த தகவல் இதுதான் அப்படிங்கிறது என்னென்னா, அது அவர்கள் உஷாராயிருவாங்க இல்லையா? இப்போ 10 பேர் இருக்காங்க, யாரை ரைடு பண்ணுவாங்கன்னு தெரியாமல் பதற்றத்திலே இருக்காங்க. இவர்கள் தாங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அவர்கள் அதுக்கான தயாராகிடுவாங்க, ஆவணங்களை வந்து பதுக்கிடுவாங்க, அப்போ ரைடு வந்து
பயனளிக்காமல் போயிடும். ஏன்னா அந்தன்னைக்கு இந்த மாதம் நம்ம தான் அப்படிங்கிறப்ப ரைடை வந்து அவர்கள் தப்பிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. அதனால் நம்ம அதை அந்த வாய்ப்பை அவர்களுக்கு பயன்படுத்தி கொடுக்க வேண்டாம். யார் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா தட்டத்தின் ஆவணமும் நம்மகிட்ட இருக்குது. யார் யார் பினாமி எங்கெங்கே இருக்கா எல்லா ஆவணமும் இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து இவரை எக்ஸ்போஸ் பண்ணோம், சுவாமிநாதன் அவரோட பையன் யார், யார் அவங்க ஒய்ஃப் பேரில் இருக்கக்கூடிய தாமரை செல்வி அவரை வந்து டைரக்டராக போட்டிருக்கதாக இருக்கட்டும், என்னென்ன கம்பெனியில் எத்தனை கம்பெனி வச்சுருக்காங்க எல்லாமே வந்து புள்ளி விவரத்தோட. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அசோக் அவர்கள் மனைவி பேரில் இடத்த வாங்கி வீடு பண்ணை வீடு கட்டின மாதிரி இவரும் ஒரு பண்ணை வீடு கட்டிட்டு இருக்காரு. அதற்காக மிகப்பெரிய பாறைகளை உடைச்சு அதுக்கு வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருக்காரு. அன்னைக்கு இருந்த கலெக்டர் விசாகன் வந்து கண்டும் காணாமல் இருந்திருக்கிறாரு. இதெல்லாமும் நடந்திருக்குது. அவர் மேலேயும் குற்றச்சாட்டு எழும்புது. அப்போ இவர் வந்து இவ்வளோ பெரிய பாறைகளை உடைச்சு அவர் வீடு காம்பவுண்டு கட்டியிருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு பண்ணை வீடு கட்டிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டும் இயலாமல் இல்லை. வீடை மட்டும் இல்லை, ஒரு நகரையே உருவாக்கியிருக்காரு. வீரா நகர்னு ஒரு நகரையே உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாமும் தகவல் வருது. இதேமே பல அமைச்சர்களோட விஷயங்கள் வருது. இப்போ நம்ம மெய்யநாதன் அவர்கள் மேலே கூட ஒரு அந்த பார்வைப்பட்டிருக்கு, ஈடியோட பார்வை. அது பேராவரனை சுற்றி வந்து பல பினாமிகள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாமும் ரைடு பண்ணப்படலாங்கிற தகவலும் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் யார் எப்படி பினாமியாக இருந்தாங்க, எந்தெந்த துறையில் எவ்வளோ சம்பாரிச்சாங்க, எங்கெங்கே சொத்து வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு நம்ம வெளிப்படுத்துவோம். ஓகேங்க சார். ஸோ கண்டிப்பாக, பட் நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் இப்படியாக கூட எதிர்பார்க்குறேன், முருகனின் பெயர் கொண்ட அமைச்சராம் இல்லை விநாயகரின் வாகனத்தின் பெயர் கொண்ட இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இலைமுறை காயாக கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்படி கூட எதிர்பார்த்தேன். தான் கண்டிப்பாக பொறுத்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இந்த மாதம் ஒரு ரைடு இருக்கும், அதை நம்ம எதிர்பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கு என்ன விளக்கமும் நம்ம நிச்சயமாக பின்வரும் காலங்களில் மக்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். சுவாரஸ்யம் போயிருமில்ல, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டா கடந்து போயிடுவோம். அடுத்து யார் யார் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் வெளியே கொண்டு வருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் பற்றி நம்ம பேசும்பொழுது அதில் ஒரு கேள்வியாக ஒன்று வந்து நான் முன் வச்சது என்னென்னா, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர் வந்து ஒரு பக்கம் பதில் சொல்லலைன்றதை பற்றி நம்ம சொல்லிட்டோம், பட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. இப்போ மக்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2-ஓ பற்றியோ இல்லை மற்ற விஷயத்தை பற்றியோ அண்ணாமலை அவர்களே அதை பற்றி இன்னும் எதுவும் பேசாத போது பெருசாக மக்கள் மத்தியிலையும் அது போய் சேர்ந்துருவோம். மக்கள் இப்போது அண்ணாமலையோட நடைப்பயணம் மூலமாக திமுகவுக்கு எதிரான விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அண்ணாமலை அவர்களே பேசலையே ஒரு சில பாயிண்ட்ஸை தவிர. இல்லை நிச்சயம், இந்த ரைடு இப்போ போயிட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ரெண்டு நாளாக ரைடு நடக்குது, இதில் பல பேர் சிக்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் கூடுது கவனிச்சிட்ருக்காங்க. இன்னும் நேரம் இருக்கு இல்லையா, தேர்தலுக்கு இன்னும் பல நேரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சமாக தான் ஒரே நாளில் அடிச்சிட்டோம்னா மிச்சம் 8 மாதம் மறந்து போயிடும். எல்லாருமே சொல்கிறது தான், நம்ம மிகப்பெரிய நம்ம மக்களோட மிகப்பெரிய நோயே மறதி அப்படிம்பாங்க. மறந்துடுவாங்க, பழசை மறந்துடுவாங்க. அதனால் அதை வந்து இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா 8 மாதத்துக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்காது. இன்றைக்கி முதலமைச்சரை நெருங்கணும்னா ஒவ்வொரு சிப்பாயும், அதாவது இது ஒரு பாலிடிக்ஸ் இஸ் செஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போ அந்த ஒவ்வொரு காயுமே பார்த்து தான் நகர்த்தணும். எடுத்ததுமே ராஜா கிட்ட போக முடியாது. ஒவ்வொரு சிப்பாயாக, ஒவ்வொரு மந்திரியாக, ஒவ்வொரு காயாக நகர்த்தி தான் ராஜா கிட்ட போகணும். அப்படிங்கிறப்ப முதல்வரை நெருங்கணும்னா மொத்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் அந்த கூடாரத்தையே காலி பண்ணணும். மாதம் ஒரு ரைடு இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னபடி 2 ரைடு முடிஞ்சுது. இப்போ அதை சார்ந்த பினாமிகளை ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து இந்த மாதம் யாரை ரைடு பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் அதோட நகர்வுகள் எப்படி இருக்கும், பேச்சுவார்த்தை நடந்துச்சா, சுமூகமாக போச்சா, இல்லை அமைச்சருக்கும் மருமகனுக்குமான பிரச்சனைகள் என்னங்கிறது பின்வரும் காலங்களில் நம்ம இன்னும் தெளிவாக சொல்லுவோம். ஓகேங்க சார். இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக சீமான் அவர்களுடைய பேச்சு இப்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக இருக்குது. சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு பேசிட்டு அப்புறம் சிறுபான்மையினர்னு சொல்லாதீங்க அவங்க தமிழர்கள்னு சொல்லி அப்புறம் பேசினது, இப்போ என்ன மன்னிப்பு கேட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்றது, தற்போது ஏன் சீமான் அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு அரசியல் விமர்சகராக நீங்க பார்க்குறீங்க? இல்லை, அவர் எப்பயும் இப்படிதான் பேசுறாரு, அவர் கொஞ்சம் காட்டமாக தான் பேசுறாரு. அவர் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தொடர்ந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் தன்னிச்சு நிற்கிறாரு. சிறுக சிறுக மக்கள் அவர் பின்னாடி சேர்றாங்க, ஆனால் அவர் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. அவருக்கான ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு தான் வராரு. இருந்தாலும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவர் பின்னாடி அணிதரலையேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. இன்னும் அந்த ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது மக்கள் வெற்றி பெற்ற பக்கம் போகிறாங்க, ஒரு பெரிய கட்சிகள் பக்கம் போகிறாங்கங்கிறது ஒரு அது வந்து அந்த மக்களோட முடிவு தான். அவர் என்னென்னா கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவர் வந்து அவர் மேலே வெறுப்புகளையும் அப்படி காட்டின மாதிரி தெரியல. அவர் வந்து ஒரு கருத்தாக சொல்கிறாரு, அது வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களும் தொடர்ந்து அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நிச்சயமாக பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவரோட ஆதங்கமாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கும் ஒரு கருத்து சொல்ற உரிமை இருக்கு இல்லையா? ஆனா ஒரு ஆதங்கமா வெளிப்படுத்தின கருத்து அவருடைய வாக்கு வங்கியில வந்து சரிவை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாக வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா புது
புதுசாக ஒரு வாக்கு வங்கி உருவாக போகிறதில்ல. இப்போ என்னென்னா காங்கிரஸை நம்பி கிறிஸ்தவர்கள் போகிறாங்க, திமுகவை நம்பி இஸ்லாமியர்கள் போகிறாங்க, அவர்களுக்காக அவர்கள் ஒன்றுமே பண்ணல. இந்த கோவை சிறைவாசிகள் இருக்காங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை இருக்குது. திமுக செய்வோங்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் செய்யலை. ஏன்னா அது ஒரு ஹிந்து கன்சல்டேஷன் உருவாக்கி பிஜேபி ஓட்டு வங்கியாக மாறிடும்ங்கிறத திமுக வந்து அப்படியே கையாளுறாங்க. இப்போ வேங்கவில் எப்படி கண்டும் காணாமல் இருக்காங்களோ அதேமாதிரி இதையும் கண்டும் காணாமல் இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து இஸ்லாமியர்களோட ஓட்டை பிஜேபி காட்டி காட்டி இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து அறுவடை செய்கிறாங்க. அதை தான் சீமானன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவர்கள் வந்து அந்த சமுதாயத்தில் எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல, ஓட்டு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் அது பொது வெளியில் வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டனால மிகப்பெரிய ஒரு ஓட்டு தாக்கம் இருக்காது. ஸோ இந்த அடுத்த ஜம்புக்கு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, இடையில பேசும்போது இஸ்லாமிய சிறைவாசிகளோட விடுதலை பற்றி சொல்லிங்க. இப்போ ஆனால் அது திமுக தரப்பு வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்போ ஒரு இரட்டை வேடம் போடுகிறது அதை குறிப்பிடுறாரு அப்படின்லாம் சொல்லும்பொழுது, ஆனால் இப்போ திமுகவினுடைய நிலைப்பாடு அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இப்படி வெளியில் வந்தால் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், வன்முறைகள் நிகழும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறது கொஞ்சம் வேலிடான பாயிண்டாக தானே இருக்குது. மணிப்பூரில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்க குரல் கொடுக்குறாங்க, ஹரியானாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ உங்களால் அந்த இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்கள் வந்து அப்பாவி சிறைவாசி அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களை ஏற்றுக்கிறாங்க, அவர்கள் வந்து தண்டனைக்குரியவர்களையும் இவர்கள் சொல்லலை. அப்படின்னா இவர்கள் விடுவிக்கிறது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடாது திமுக. இப்போ இவர்கள் வெளியே விட்டால் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும்னா அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? அப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் சிறையில் தான் வைக்க முடியுமா? அப்போ வேங்கவேல என்ன சட்ட ஒழுங்கை நீங்கள் வந்து நிலைநாட்டிட்டீங்க? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இருக்குதா? கோர்ட்டில் வச்சு விட்டுறான், போலீஸை விட்டுறான், இந்த கள்ளச்சாரத்தை தடுக்க போன போலீஸே விட்டுறான். ஸோ இவ்வளவு நடக்குது. விஏஓக்களை விட்டுறான், கண்ணு வேணும்னு கேட்குற அளவுக்கு விஏஓக்கள் வந்து பயத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் இதை விட என்ன சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போக போது இனி வந்து சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசுறதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து வெறும் அரசியல் தான் பண்ணுறாங்க. அவர்களை ஓட்டு அறுவடையாக மட்டுமே, ஓட்டு மிஷினாக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை தான் சீமான் அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. 15 இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் வந்து எம்பி சீட் கொடுத்தாங்க, அந்த மக்கள் ஓட்டு போடாமல் தோக்கடிச்சாங்க. அப்போ அவர்களுக்கான பிரதிநிதி அவர்களே இழந்துக்கிட்டாங்க. இதுதான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக யார் உண்மையாக உழைப்பாக உண்மையாக குரல் கொடுப்பாலும் அவங்க பின்னாடி போகாமல் உங்களை ஏமாத்துறவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களே, ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தான் பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு விஷயமாக சீமான் அவர்கள் வந்து ஒரு பாஜகவினரை போல் செயல்படுகிறார், பாஜக சொல்லி கொடுத்து செயல்படுவது போல் செயல்படுகிறார். இப்போ இந்த இடத்துல அதனால தான் வந்து இப்படியான ஒரு பேச்சுக்கள் நிலவுது. இதுலேயும் இப்போ குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது போல் சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் இப்போது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோலாம் இருக்கும் பொழுது அதை எப்படியாவது தங்கள் பக்கம் மடைமாற்றம் பண்ணணும், அதுக்கு முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள உடைக்கணும், பிரிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கிறாங்க பாஜக சீமான் மூலமாக அப்படின்ற ஒரு கருத்தும் ஒரு பார்வையும் இருக்கீங்க அரசியல் வட்டாரத்தில். அது திமுகவோட கருத்தாக இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிற எல்லா கட்சியுமே அவங்களுக்கு ஓட்டு வேணும் தான் கிடைக்க போகிறோம். இப்போ திமுக வந்து எங்களுக்கு ஓட்டு வேண்டாம்னு அரசியல் பண்ண போகுது. இப்போ இந்துக்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக தானே எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்காங்கிறாங்க. அப்புறம் வெளிப்படையாக அவர்களோட மனைவியை கோயிலுக்கு அனுப்பி மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்குறது. இவர்கள் நினச்சா ரகசியமாக போயிட்டு வர முடியும், எந்த ஒரு பத்திரிகை செய்தியும் வராமல் இவர்கள் போயிட்டு வர முடியும். ஏன் வந்து இவர்கள் பத்திரிகை செய்தி ஆகிற அளவுக்கு போகிறாங்க? நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக இல்லைங்கிற ஒரு இந்த பக்கம் நாங்கள் கோயிலுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக பேசுவோம், இந்த பக்கம் நாங்கள் வந்து எங்களோட வீட்டு பெண்களை வந்து கோயிலுக்கு அனுப்பி ஓட்டு அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இது இவர்கள் அரசியல் செய்யும் பொழுது சீமானவர்கள் அரசியல் செஞ்சால் என்ன தவறு? இஸ்லாம் அது சிறுபான்மையினர் ஓட்டை அவர் வாங்கினா அது அவரோட கட்சியோட வளர்ச்சிக்கு அவர் முயற்சி தான் செய்வார். திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக சீமான் அவர்கள் கட்சி நடத்துறாரு, அவருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு தான் அவர் கட்சி நடத்துறாரு. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக திமுக செயல்பட முடியும், அவங்கவுங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நிலைப்பாடு, அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது தான் பார்க்கணும். திமுக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குது, அது அவர்களோட சாமர்த்தியம். அதே வந்து மற்ற கட்சிகள் பண்ணி அவர்கள் வெற்றி பெற்றால் அது அவர்களோட சாமர்த்தியமாக தான் பார்க்கணுமே தவிர எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறது சரியா இருக்காது. ஆனால் இப்போது இதில் முக்கியமாக இப்போது இந்த விஷயம் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை மையப்படுத்தி நடந்துக்கிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் மூலமாக இது திரும்பவும் ஒரு கோட் பண்ணி பேசப்படும் பொழுது அது திரும்பவும் பேசு பொருளாகுது, இஸ்லாமிய சிறைவாசிகளோட விடுதலை. இது இப்போ தற்போதைய காலகட்டத்தில் சீமான் குறித்த பேச்சுக்கள்லாம் இருக்கிற இந்த சமயத்தில் அதுவும் கூட சேர்ந்து பேசு பொருளாகும் போது அது திமுகவுக்கு எந்த வகையில் பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவில் ஒரு கணிசமான ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆல்ரெடி திமுக மேலே இஸ்லாமியர்கள் கொஞ்சம் வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த 2 வருஷம் ஆட்சி மேலே அவர்களுமே வெறுப்பில் இருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்தால் பார்க்கணும், கூட்டணிகளே மாறலாம், அந்த கூட்டணி கணக்கில் மாறும் பொழுது ஓட்டுகளும் மாறலாம். அது இல்லாமல் இவர்களை அடுத்த முறை ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் இப்போது இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசு பொருளான ஒரு விஷயம், மாமன்னன் படத்தில் வர வில்லன் கேரக்டர் ஃபகத் ஃபாசில் அவருடைய கேரக்டர், அது தொடர்பான அந்த காணொளிகள்,
ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அந்த கேரக்டர் வந்து தங்களுடைய ஒரு சாதியை சேர்ந்தவராக ஒரு அந்த மாதிரி உருவகப்படுத்தி அதுக்கான பாடல்கள் இதெல்லாமே போட்டு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து எந்த மாதிரியான ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்தை மையப்படுத்தி நீங்கள் பார்க்குறீங்க, குறிப்பாக இளைய சமுதாய மத்தியில். அதாவது மீண்டும் ஜாதியை வந்து தூண்டிவிட்டுருக்கோம். அமைதியாக இருந்தது ஜாதியை பற்றி பேசாமல் இருந்த இளைஞர்கள், ஏன்னா படித்து வரும்பொழுது ஜாதி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இளைஞர்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி பொருளாதார தேடுதல், வேலை வாய்ப்பு, கல்வி இதை நோக்கி அவனோட பயணம் போயிட்டு இருந்துச்சு. பிராமணர்களை மட்டுமே வெறுப்பு காட்டி எல்லா சமுதாயத்துக்கும் பிராமணர்கள் எதிரிங்கிறத மட்டுமே தொடர்ந்து திமுக விதைச்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டங்களில் ஒரு ஆதிக்க சாதியினரோட அந்த இது வந்து புகழ் பாடுற படங்கள் வந்துச்சு. அது வந்து ஒரு கடந்த காலங்கள், அது இன்றைக்கி மாறிடுச்சு. அந்த படங்கள்லையுமே எந்த சமுதாயத்தையுமே இழிவாக காட்டலை, ஒரு பேலன்ஸ்டாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரே சமுதாயத்தை சேர்ந்து இரு குடும்பங்கள் கூட பிரச்சனையாக தான் காட்டியிருப்பாங்க, அது ஜாதி பெருமையாக பேசியிருப்பாங்க. அவங்க ஜாதி பெருமை பேசிட்டாங்கன்னு இன்னொரு தரப்பினர் இப்போ நாங்கள் எங்களுக்கான நேரம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு நாங்கள் எங்கள் ஜாதியை பேசுவோம் அப்படின்னு வந்தது மட்டும் இல்லாமல் அது கூட பேசிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் மாறாக எதிர் இன்னொரு சமுதாயத்தை தாக்குறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இது வந்து போலரைஸ் ஆகுது. ஆதிக்க ஜாதியினர் வெர்சஸ் ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் அப்படிங்கிற ஒரு அரசியலில் முன்னெடுக்கப்படுது. அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வரும்போது இப்படி ஒரு சூழல் ஏற்படுது. இது திமுக திட்டமிட்டு செய்தோ, இப்போ சமூகங்களுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டால் இவன் தமிழனாக ஒன்று கூட மாட்டான், ஹிந்துவாக ஒன்று கூட மாட்டான், அப்போ இவன் ஜாதியாக பிரிஞ்சிருப்பான், இவர்கள் ரெண்டு பேர்த்தையுமே மோத விட்டு நம்ம வந்து ஓட்டு அறுவடை செய்யலாங்கிற திமுகவோட ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாம். இந்த மாமன்னன் படத்தை வந்து நேரடியாக நடித்து அதன் மூலியமாக ஒரு சமூக ஒரு சீண்டலை உருவாக்கியிருக்கிறார் உதயநிதி அப்படின்னு தான் பார்க்கணும். திமுகவினுடைய பலமே, திமுகன்னு மட்டும் இல்ல திராவிட கட்சிகளினுடைய பலமே இந்த சாதிய வேறுபாடுகளை எல்லாம் மறக்கடிக்க செய்து திராவிடம் அப்படிங்கிற கொள்கையின் கீழே மக்களை ஒன்றிணைச்சதுனாலதான் அதுதான் அவங்களுக்கான ஒரு பெரிய பலமாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பாதையில போயிட்டு இருக்கிற திமுகவே மறுபடியும் பிரிக்கணும்னு நினைக்குமா சொல்லுங்க. ஒரு நாள் கூட சாதியை ஒழிக்கணும்னு அவர் நினைச்சதே இல்லை. சாதியை மறைத்து வைக்கணும்னா அந்த ஒழிக்கிறது வேணா பண்ணாங்களே தவிர ஒழிக்க அவர்கள் செய்யவே இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ அப்படி சாதியை ஒழிச்சு சமூக முன்னேற்றம் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முன்னேற்றிருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்க, அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, கேள்வி இல்லையா? உங்களோட கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் பொதுச்செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகள் யார் கொடுத்துருக்கீங்க? முக்கியமான இருபெரும் ஜாதிக்கு தானே கொடுத்துருக்கீங்க. துரைமுருகன் ஒரு பக்கம் பொதுச்செயலாளர் இருக்காரு, டிஆர் பாலு ஒரு பக்கம் பொருளாளராக இருக்காரு, பேருக்கு ஆராசா அவர்களை வந்து துணை பொதுச்செயலாளர்னு போட்டிருக்கீங்க. பத்தோட பதினொன்று, அத்தோட நீ ஒன்று அப்படின்னு சொல்லி அவரை கணக்கில் வச்சிருக்கிறீங்க. வேற என்ன நீங்கள் வந்து முக்கியமான ஒரு பிஜேபியை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க. பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரைபல் மக்களை, பழங்குடி மக்களை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு எம்பி ஆக்கியிருக்கிறாங்க. 2 பட்டியல் சமுதாய மக்களை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு எம்பி ஆக்கியிருக்காங்க. 6 பேர்த்துக்கு வந்து பொது தொகுதியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே வந்து பிஜேபி சாதியை வெறிகொண்டு மதவாதம் கொண்ட பிஜேபின்னு சொல்லக்கூடிய பிஜேபியில் 6 பேர் வந்து பொது தொகுதியில் நிற்க முடியுது. உங்கள் கட்சியில் எத்தனை பேர் வந்தாங்க? உங்கள் கட்சியோட ஒரு முக்கிய பொறுப்பு கூட கொடுக்கப்படுது. பிஜேபியில் எத்தனை நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தினர் தேசிய தலைவராக இருந்திருக்கிறாங்க? பல பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் பிசி வந்திருக்காங்க, பட்டியல் சமுதாயத்திலேருந்து தேசிய தலைவராகிருக்காங்க, மாநில தலைவர்களாக 2 பேர் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. இந்த திமுகவில் என்ன வந்திருக்காங்க? நான் சொன்னேன், ஒரு பொதுச்செயலாளர் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு பொருளாளர் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தலைவர் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க. துணை பொதுச்செயலாளர்னு கொடுக்கறத வந்து நீங்கள் அவ்வளோ வேலிடாக பார்க்கலையா? நிச்சயமாக நீங்கள் துணையாக அதை சொன்னேன், 10 to 11 அத்தோட நீ ஒன்றுங்கிறதுல என்ன கணக்கு இருக்குது? அப்போ நீங்கள் நான் ராசாவை அவ்வளோதானே பார்க்குறீங்க? ஏன் ஒரு வருஷமாவது கொஞ்சம் முதலமைச்சர் கொடுங்களேன், ஒரே ஒரு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்துட்டு போட்டுமே, சிறப்பாக செய்கிறாரா தான் பார்ப்போமே. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மாயாவதி வந்து அங்கே உத்தரப்பிரதேசம் உட்காந்தாங்க இல்லையா, மதவாதம் ஜாதியவாதம் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கிய மாநிலத்தில் கூட ஒரு பெண்ணாகிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து மாயாவதி வந்து உட்கார முடியுதுங்கிறப்ப நீங்கள் ஏன் அதை பண்ணலை? இன்றைக்கி பிஜேபியில் ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள லா மினிஸ்டர் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், பல அமைச்சர்கள் வந்து பட்டியல் சமுதாயத்திலேருந்து வந்திருக்காங்க, ஏறத்தாழ 22 பேர் வந்து பழங்குடி பட்டியல் சமுதாயத்திலேருந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்போ உங்கள் இதில் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் ஒரு 10, அதாவது ஒரு 10%, 234 தொகுதியில் ஒரு 10% தொகுதி, ஒரு 23 தொகுதியில் பட்டியல் சமுதாய மக்களை வந்து நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்துங்க. அதாவது நீங்கள் ஜெயிக்கவே மாட்டேன்னு நினைக்கிற தொகுதியிலாவது நிறுத்துங்க. ஒரு சில தொகுதியில் திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு ஊர் அறிஞ்சு உலக அறிஞ்ச விஷயம், அந்த தொகுதியிலேயாவது நீங்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை நிற்க வைங்க. அப்போ அது உங்கள் மனசு இல்லை, உங்களுக்கு பக்குவம் இல்லை, அதில் நின்று ஜெயிச்சு வந்தாலும் இந்த சமூகம் வந்து ஒரு சமநிலை அடைஞ்சிரும், எல்லாரையும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிற விஷயம் வந்துருச்சுன்னா அந்த ஜாதி பிரச்சனை போயிடும் அப்படிங்கிறது தான் உங்களோட நோக்கம். அப்போ மீண்டும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கணும், வேங்கவேல் போன்ற சம்பவங்கள் நடக்கணும், இதை இவர்களே திட்டமிட்டு செஞ்சாங்களாங்கிற என்னோட சந்தேகம் வருது. திமுகவினரே போயிட்டு அதில் மலம் கலந்து பிரச்சனையை பண்ணிட்டு ஒரு பதட்ட நிலையிலே வச்சுக்கிட்டு இரு சமூகங்கள் வந்து ஒரு மோதல் போக்கிலே இருக்கும் பொழுது இவர்கள் வந்து அதை பயன்படுத்தி பார்க்குறாங்களோங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா
இவ்வளவு பேசுறாங்க. இவரோட அமைச்சரவையில் கூடிய அதே போல கம்பேரிட்டிவ்லி இப்போ மணிப்பூர்ல நடக்கிறதையோ ஹரியானால நடக்கிறதையோ பாஜகவே தூண்டி விட்டு அங்க இருக்கிற மக்களை பதற்றத்துல வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் லாபம் பார்க்கலாம். இங்க பண்ணும்போது இந்த பார்வைனா அங்க பண்ணும்போது மட்டும் வேற சொன்னமே குற்றச்சாட்டு வைக்கலாம். அது மாற்று கருத்தில் அப்படிதான் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம அங்க போய் பார்த்தா தான் தெரியும். மணிப்பூர்ல நேரடியா போய் பார்த்தாதான், ஹரியானால நேரடியா போய் பார்த்தாதான் தெரியும். அதோட சப்ஜெக்டே வேற. நம்ம மாநிலம் பத்தி எரியுது, அதை பத்தி நம்ம பேசும்போது வேங்க வேலையே நம்மளால தீர்க்க முடியல, மேல் பாதியில நம்மளால தீர்க்க முடியல, ரெண்டு சமூகங்களுக்கு இடையில கோயிலுக்குள்ள போறதுல பிரச்சனை. அதை பேசி சுமூகமா பேசி கொண்டு வர முடியல. நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம், நாங்க வந்து மக்களை மேம்படுத்திட்டோம் பண்படுத்திட்டோம்னு சொல்றீங்க இல்லையா? இங்கதானே இந்த இவ்வளவு கொடூரம் நடக்குது. மேல் பாதியில ரெண்டு சமூகம் சண்டை போட்டுக்குது. படத்துல ஒரு படம் படமா பார்க்காம ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து எதிர்த்தாங்கன்னு சொல்லி இப்ப ஒட்டுமொத்த ஆதிக்க சமுதாயமும் ஒன்னா வந்துருச்சு இல்லையா? நீங்க சொல்லும் போது சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. சாதியை ஒழிச்சிட்டோம்லாம் யாரும் சொல்லல, அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைச்சிட்டு வரோம் தான் சொல்லி. அதான் ஏற்றத்தாழ்வு அது முயற்சி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற பாயிண்ட். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, காலங்காலமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல நான் முயற்சி அது தப்பான பார்வையில பாக்குறீங்களா நீங்க? இல்ல இவர்கள் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு ஒரு பதில் வேணும் இல்லையா? இப்ப அந்த பட்டியல் சமுதாயத்துக்காக கொடுத்த நிதியை எடுத்து, மத்தியிலிருந்து வந்த நிதியை எடுத்து இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தம்? போன முறை 10,000 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கான மறுப்பு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு மறுப்பு சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரணை வரணும். ஏன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பயன்படுத்தாமலே. ஏன்னா அந்த 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பட்டியல் சமுதாய மக்களை முன்னேற்றிட்டா இவர்களுக்கு ஓட்டு கிடைக்காது. அப்போ அவர்கள் பின்தங்கியே இருந்தால் தான் ஓட்டு கிடைக்கும். அதுதான் இவர்களோட நோக்கமாக இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பொது தொகுதியில் நிறுத்துறது இவர்களுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? ஏன் நீங்கள் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு வெற்றி மட்டும் தானே முக்கியம். அப்போ நீங்களே ஆதிக்க சமுதாயத்தை பின்னாடி தான் நிற்கிறீங்க. எத்தனை மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறாங்க? இந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு தார்மீகமாக கூட அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதே, இதை வந்து உடைக்கிறதுக்காகவாது ஏதோ ஒரு கண் துடைப்புக்காக செய்வோங்கிற அந்த அரசியல் கூட நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ அவ்வளவு ஆணவம் திமிரோட நீங்க இருக்கிறீங்க தானே? இதை மக்கள் உணர ஆரம்பிச்சா நிச்சயமா இவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும். இல்ல இன்னொரு கோணம் பாருங்க, இந்த மாமன்னன் படத்துல வர ரத்னவேலு கேரக்டர் பேஸ் பண்ணி நடக்கிற இந்த விஷயத்துல இன்னொரு கோணம் பாருங்க. இப்போ நார்த் இந்தியாவில எல்லாம் மதங்களை வச்சு பாஜக தங்களுடைய அரசியல் லாபத்தை ஈட்டிக்கொள்கிறது, ஆனா தமிழ்நாட்டுல அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இங்க சாதியை வச்சு அந்த பிரிவினைகளை ஏற்படுத்த முடியும். அப்போ அந்த பேசிஸ்ல இதை அவர்கள் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணுவதற்கான அல்லது அதுவே ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் இதை பாஜக பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கேன். நிச்சயமா அந்த குற்றச்சாட்டு திமுக எழுப்பலாம், நம்ம யாருமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. பிஜேபி கூட அதை தூண்டி கூட விட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கான முகாந்திரத்தை யார் உருவாக்கி தரா? இப்போ ஹரியானா பிரச்சனையும் மணிப்பூர் பிரச்சனையும் நாங்கள் சர்வதேச சதின்னு சொல்லும் பொழுது அது நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை சர்வதேச சதிங்களுக்கு ஊதிப்பெருக்குது. மைத்திக்கும் குக்கிக்கும் ஒரு பனிப்போர் இருந்துட்டு இருக்கு, அங்கே ஒரு தீப்பொறியை பற்ற வைக்கிறாங்க. இதில் வந்து ஹரியானாவில் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் எதிரான ஒரு மனநிலை இருக்குது, அதில் ஒரு தீப்பொறி பற்ற வைக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ இங்கே ஜாதிய ரீதியான பிளந்து இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே ஜாதிய பிரச்சனை இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் பற்ற வைக்க தான் செய்வான். அது பிஜேபி அறுவடை செய்ய பார்க்குதுன்னா அதை தடுக்க வேண்டியது உங்களோட கடமை தானே? இப்போ ஹரியானாவும் மணிப்பூரும் நம்ம அதே தானே குற்றச்சாட்டு வைக்கிறோம். தடுத்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அதில் குறை இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. மணிப்பூரும் ஹரியானையும் தவிர்த்திருக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை, அது அவர்களோட குறையாக வந்து இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். இவர்களும் இதை தடுத்திருக்கணும். இப்போ மாமன்னன் ஒரு படத்தை எடுத்து சும்மா இருந்தவர்கள் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்பாதேன்னு சொன்ன மாதிரி இப்போ எல்லாரோட மிருகத்தையும் எழுப்பி விட்டுட்டாங்கன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. படித்த இளைஞர்கள் தான் அதை பண்ணுறான். வில்லேஜுக்குள்ளார இன்னும் வந்து 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை கோளை முறை இருக்குங்கிறது புள்ளி விவரத்தோட ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களால் 600க்கும் மேற்பட்ட இதில் எல்லாம் வந்து கிராமத்தில் உங்களால் ஒழிக்க முடியல. அப்போ என்ன நீங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க? சரி, அது கிராமங்கள் பின்தங்கிய பகுதியாக இருக்குது. படித்து முன்னேறிய இளைஞனே இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஜாதிய பெருமையை பேச வேண்டிய நிலைக்கு வருதுன்னா அப்போ நீ அவன் சாதியை வந்து அவனை ஏதோ ஒரு இடத்துல புண்படுத்துறீங்க. அவனை வந்து நீங்கள் மீண்டும் வந்து தூண்டி விடுறீங்க. அப்போ இது ஜாதிய மோதலாக தானே ஆகுது. இப்போ சமூக வலைதளங்களில் மோதிக்காரங்க ஆதிக்கம் வெர்சஸ் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது மாமன்னன் தானே? இந்த படம் வராமல் இருந்தால் எல்லாருமே சுமூகமாக அண்ணன் தம்பியாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு மக்கள் ஒடுக்கப்பட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து ஆதிக்க சமூகத்தில் இளைஞரும் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தான். அப்படி தான் சமூக வலைதளம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த வன்மம் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த சமுதாயத்திலேருந்து எதிரொலி வரதான் செய்யும். ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்க்கும்போது திமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. திமுகவினுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு பிளானா இது? நிச்சயமா இதனால யார் பயனடைய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ மணிப்பூரும் ஹரியானாவும் போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது இது பிஜேபி எதிராக போகும். அப்போ அதனால அவர்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேர்தல் வர நேரத்தில் ஆல் இண்டியா லெவலில் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்தளவுக்கு இது பிஜேபி மேலே பழி போட ஒரு பயன்படும். இன்னும் இவர்களுக்கு மாநில தேர்தலுக்கு 2026 வரைக்கும் நேரம் இருக்கு. ஸோ இதனால இது இவர்களே தான் இந்த ஜாதிய பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இங்கே பேசுறதுக்கு அரசியல் இல்லை. பார்த்தியா ஜாதிய பிரச்சனை இருக்கு, நாங்கள் மட்டும் சமூக நீதி கொண்டு வரல
ஏன்னா இந்த ஜாதி பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க இவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க சார். ஸோ அப்போது இந்த விஷயங்களில் இப்படியான பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். ஸோ அந்த நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க.